வச்சிருக்கா. இன்னும் மனசு ஆறலடா. சாரிக்கா, அப்பா பேசினப்ப கூட எனக்கு கோவம். ஆனா அவர் சொன்னதுதான் சரி. எனக்காக தான் நீ வாழ்ற, என்ன முன்னேற்றுறதான் உன் நோக்கம்னு என்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்க. ஆனா நீ நல்லா வாழணும்னு ஒரு நாள் கூட யோசிச்சது இல்லைல. ஏன் அப்படி பெரிய மனுஷன் மாதிரி பேசுற? எப்படி பார்த்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தானக்கா சரி. நான் நல்லா படிக்கணும், அதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது தப்புக்கா. திருவங்களுக்கு உன் மேல பாசம் இருக்கு, அக்கறை இருக்குன்னு கண்மணி அக்கா பேசிக்கிட்டாங்க. அவரே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது தானே? அதான் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் நாங்க போனேங்கா. இது தப்பா சரியான்னு தெரியாது, கேட்டு பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் அங்க போனேன். என்ன மன்னிச்சிருக்கா? நீ என் நல்லதுக்காக போனது சரிதாண்டா, ஆனாலும் இந்த விஷயத்த நீ என்கிட்ட தான் பேசியிருக்கணும். நேரடியா திருக்கிட்ட பேச போனது தப்புடா. இது எங்க சம்பந்தப்பட்ட விஷயம்? இதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எதுவுமே புரியாம கண்மணி பேசினதை வச்சு இந்த மாதிரி பண்ணது தப்பு இல்லையா? முட்டாள் மாதிரி நீ பாட்டுக்கு போயிட்ட. போன இடத்துல உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்னடா பண்ணுவேன்? நீ காணாம போனது நான் பட்ட வேதனை உனக்கு தெரியுமா? உனக்காக தான் வாழ்ற, நீதான் என் நம்பிக்கை. நீ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம போயிட்டா நான் என்னவின் யோசிச்சியாடா? எனக்கு அதெல்லாம் தெரியலக்கா. திருவங்களை நீ கட்டிக்கிட்டா நீ நான் எல்லாரும் நல்லா இருப்போம், அதை மட்டும்தான் நான் நினைச்சேன். இது தப்பாக்கா? ஆனந்தி, அவன் ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி அவன்கிட்ட ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? அவன் சின்ன பையன், உனக்கு எது நல்லது நினைச்சானோ அதை செஞ்சான். அதுக்காக அவன் மேல கோவப்படுறது சரியில்லடி. நீயும் திருவும் மனசுல இருக்கிறத வெளியில சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க. அத அவன் சரி பண்ண பார்த்தான், அதுல என்ன தப்பு இருக்கு? அவன் முன்னாடி போய் அவன் தான் வயசுக்கு மீறி நடந்துகிட்டான்ல, இதுக்கு மேல என்ன மறைச்சு என்ன ஆக போகுது? இப்ப வெளிப்படையாவே பேசுவோம், ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கு. அத வெளிப்படுத்த தான் தயங்குறீங்க, இல்ல கூச்சப்படுறீங்க, இல்ல பயப்படுறீங்க, அவ்வளவுதான். முத்து போய் படி, நான் பேசிட்டு வரேன். சரிக்கா. நீ வெளியில வந்துட்டா நான் பேச வேண்டியத பேசாம இருப்பேன் நினைச்சிட்டியா? நான் பேச தாண்டி வெளியிலேயே வந்த. என்ன விளையாட்டு இது? காதல்னு வந்தா தைரியமா போராடணும்னு எனக்கு சொன்னதே நீதான். இப்ப உன்னோட காதல் விஷயத்துல நீ பதுங்கிட்டு இருந்தா எப்படி? மனசு விட்டு பேசிட வேண்டியதுதானே? நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என் மனசு பிராக்டிக்கலா தானே யோசிக்குது. உன்னோட மனசாட்சிய கழுத்தை நெரிச்சு கொண்டு போடு. இந்த உலகத்துல காதல் தான் ரொம்ப முக்கியம், அத நீதான் எனக்கு சொல்லி கொடுத்த. உங்க ரெண்டு பேரோட கண்ணாமூச்சி விளையாட்டு போதும். சொல்லாத காதல் வெல்லாதுன்னு சொல்வாங்க, எத்தனை நாளைக்கு தான் இந்த விளையாட்டை நீங்க விளையாட போறீங்க? குழப்பமா இருக்குடி, இது காதலா என்னன்னு எனக்கு தெரியலையே. இனி ஒரு நாள் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன்னு அந்த மனுஷன் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் இது காதல் நினைச்சு என்னால மூவ் பண்ண முடியுமா? படுக்குன்னு என்னால அவர்கிட்ட போய் லவ் சொல்லிட முடியுமா? அவர் லவ் பண்ணலன்னு நீ நினைச்சா உன்னை விட முட்டாள் யாரும் கிடையாது. உன்னை லவ் பண்ணாமலா உனக்கு இவ்வளவும் பண்றாரு? வாழ்க்கையில எனக்கு பிரச்சனைக்கு குறைச்சலே இல்ல. இது லவ்வாவே இருந்தாலும் திருவோட அப்பா மாதிரி ரொம்ப பெரிய மனுஷங்களை பகச்சுக்கிட்டு நான் ஜெயிக்க முடியுமா? ஏண்டி, சர்க்குண தம்மாவையே எதிர்த்துக்கிட்டு நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன. எனக்கு சர்க்குண தம்மானா உனக்கு திரு அப்பா? எனக்கு சரிய சப்போர்ட்டே இல்ல, ஆனா திரு அப்படியா? எவ்வளவு தைரியமான ஆளு! உலகத்துல யாரு உன்னை கைவிட்டாலும் திரு உன்னை கைவிட மாட்டாரு. அவரு உன்னை லவ் பண்றாரான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, மத்ததெல்லாம் திரு பாத்துக்குவாரு. அவருக்கு இந்த சிரமத்தை கொடுக்கணுமா? ஐயோ சாமி, உன்னோட தியாக சிந்தனைக்கு உனக்கு நோபல் பிரைஸ் தான் கொடுக்கணும். இங்க பாரு, இது வரைக்கும் திரு என்னென்ன வேலை பார்த்திருக்காரு, எத்தனை எதிர்ப்ப சமாளிச்சுட்டு இருக்காரு. அவர் உன்னை லவ் பண்ணனா
நிச்சயம் அவரு அவங்க அப்பாவை எதிர்த்துக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாரு, சந்தேகமே படாத. அவருக்குள்ள லவ் இருக்கணுமே. உன் முகத்தை பார்த்ததும் அவரோட மூஞ்சில 10,000 வாலா பட்டாசு பத்திக்கிறத நானும் பார்த்திருக்கேன். நீ எப்படி அவரை நினைச்சு உருகிட்டு இருக்கியோ அந்த மாதிரிதான் அவரும் உருகிட்டு இருக்காரு. இத நான் கன்ஃபார்மா சொல்றேன். அதெல்லாம் சரி, இப்போ உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லிருக்காரே, அதுக்கு என்ன பண்றது? இதெல்லாம் ஒரு மேட்டரா? அவர் என்ன அதை தானாவா சொன்னாரு? அவர் அப்படி சொல்ல வச்சதே நீதான். செம்மொழி பூங்கால அவரோட அப்பாவை பத்தி நீ பேச்சு எடுத்ததுனாலதான் அவர் அந்த வார்த்தையை சொன்னாரு. நீ அவர் லவ் பண்றன்னு அவருக்கு தெரிஞ்சா நிச்சயமா உடனடியா அவர் உன்னை ஏத்துப்பாரு. யோசிச்சு பாரு. அவங்க அப்பாக்காக ஃபாரின் போறேன்னு சொன்னாரு, ஆனா போக போறது இல்லன்னு உன்கிட்ட போய் சொன்னாரு. எதுக்காக? மக்கு மக்கு, நீ சங்கடப்படக்கூடாது. நீ அவர் விட்டு எப்பவும் விலகி போயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் அந்த பொய்ய சொல்லியிருக்காரு. இது கூட உனக்கு புரியலையா? அவர் செஞ்ச ஒவ்வொரு செயலையும் நினைச்சு பாரு. நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு தான், ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைனதோ அவரே முன்னாடி வந்து நின்னார்ல, எதுக்காக? எத்தனை உதவி! உங்க அப்பாவோட உயிரை காப்பாத்திருக்காரு. உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் அலைஞ்சு திரிஞ்சு போராடி உன்னை உங்க வீட்டுல கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. உன்னை அந்த பொறுக்கி கடத்தினான்னு தெரிஞ்சதும் அவரு எவ்வளவு தவிச்சாருன்னு உனக்கு தெரியுமா? அவ்வளவு வேதனைக்கும் பேரு காதல் இல்லைன்னு சொன்னா பைத்தியக்காரன் கூட நம்ப மாட்டான். இன்னும் எனக்கு பயமா தான் இருக்குடி. என்ன பயம்? மண்ணாங்கட்டி பயம். நீயே தானே சொன்ன உனக்கு ஒண்ணுனா நான் இருக்கேன்னு அவரே சொன்னாருன்னு. அதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்ல. தயவு செஞ்சு இந்த விளையாட்டுக்கு ஒரு முடிவை கட்டிடு. அவரு சொல்லலன்னா என்ன? நீயே போய் கேட்டு. நான் உங்களை லவ் பண்றேன், நீங்களும் என்ன லவ் பண்றீங்களான்னு தைரியமா போல்டா கேளு. நினைக்கவே எனக்கு நடுங்குதுடி. காதலுங்கிறதே அட்வென்ச்சர் தான். யாராவது ஒருத்தர் வாய திறந்து பேசிதான் ஆகணும். அது நீயா இருந்தா என்ன தப்பு? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அவர்கிட்ட நீயே வாய திறந்து கேளு, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சொல்றது நான் கேக்குறேன். இத மனசுல பொத்தி வச்சு விளையாடிட்டு இருக்கிறது எனக்கும் டார்ச்சரா தான் இருக்கு. என்ன வேணா நடக்கட்டும், எது வேணா வரட்டும், நாளைக்கு நான் போறேன். அவர்கிட்ட என் மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லி பேசிடுறேன். அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்டபடி சரி. இதுதான் என் ஆனந்தி. சூப்பர். நீ வேணா பாத்துட்டே இரு, நாளையில இருந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. வாக்கு பலிக்கட்டும்டி. சரி நான் கிளம்புறேன். டேய், நீ பண்ண ஸ்ட்ரைக்குக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. நாளையில இருந்து உங்க குடும்பத்துக்கு நல்ல நேரம் என்ன பாத்துக்கிட்டே இருக்க? போ, போய் ரெடி பண்ண போ.
எதடி சொல்ற? அதான் அந்த சுகாசினி பத்தின உண்மைய சர்குண தம்மா கிட்ட சொல்ல சொன்னே. நீங்க சொதப்பிட்டு வந்து நிக்கிறீங்களே அத சொன்ன. ஐயோ நீ சொன்னதே எங்களாலே நம்ப முடியல. அந்த பொண்ணு அவ்வளவு பாசமா குடும்ப குத்துவிளக்கு மாதிரியே இருந்தா. சர்குண அக்கா கிட்ட மட்டும் அவ ஒரு மாதிரியே சொல்லிருந்தேன்னு வெயே எங்களை உண்டி இல்லன்னு ஆக்கிருக்கோம். எல்லாம் நடிப்பு. நடிக்கிறதுக்கோ நெஜத்துக்கோ உங்க யாருக்குமே வித்தியாசம் தெரியலையா? அந்த பொண்ணு அடிச்ச கூத்த நான் நேர்லயே பார்த்தேன். அடிச்சு சொல்றேன், அவ குடும்பத்துக்கே லாய்க்கு பட மாட்டா. அடியே இங்க பேசுறதோட நிறுத்தி கோடி, வெளிய போய் இப்படி பேசுனீனா அந்த சர்க்குணத்தமா உன் வாயை கிழிச்சிரும். அவங்களுக்கு பயந்து செரியனோட வாழ்க்கை நாசமா போட்டோன்னு விட்டுற முடியுமா? அதான் அந்த சுகாசினிய பார்த்து பேச போறேன். ஐயோ கெடுத்திய காரியத்தை அந்த பொண்ணு கிட்ட போய் நீ என்னடி பேச போற? என்னால முடிஞ்ச அளவுக்கு செரியனுக்கு எது நல்லதோ அத பண்ண போறேன். ஏய் கண்மணி என்ன? ஐயோ என்ன மணி? கண்மணி நில்லுடி. போறப்பவே அபசகுணமா கூப்பிடுற, இப்போ என்ன வேணும் உனக்கு? நைட்டே சொன்னேன், இப்பவும் சொல்றேன். சாய்ந்திரம் அந்த செண்பகத்தக்க பையனுக்காக உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. நான் கேட்டனா? நீ கேக்கலனாலும் இது எங்க கடமை. ஒழுங்கு மரியாதையா சாய்ந்திரம் 4:30 எல்லாம் வீடு வந்து சேரு. உன்னோட வாயாடி தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சிட்டு சொல்ற பேச்ச கேளு. ஆமா செல்லம், நல்ல சம்பந்தம். நம்ம கேக்குற வகையில இறங்கி வராங்க, சீக்கிரமா வந்திருக்கண்ணு. சரி, நீ சொல்றன்றதுக்காக தான் வரேன். ஷார்ப்பா 4:00 வீட்ல இருப்பேன். நான் அந்த சுகாசினிய மிஸ் பண்ணிடாம பேசணும். நான் வரேன். ஏய் அந்த விஷயம் உனக்கு எதுக்குடி? அங்கெல்லாம் போகாத, சொன்ன கேளு. இவ இப்ப அந்த பொண்ணு கிட்ட போய் என்னத்த சொல்லி வைக்க போறாளோ தெரியல. நினைச்சாலே எனக்கு அடி வேற எல்லாம் கலங்குது. நல்லா பெத்து வச்சிருக்கிற பாரு பொண்ண. அவ என்ன பொண்ணா ரவுடியா? சாப்பிட வரீங்களா? குட் மார்னிங் சார். சார் அது வந்து என்னையா காலங்காத்தால வீட்டுக்கு வந்திருக்க? முக்கியமான விஷயம் நேர்ல சொல்லாம்னு. சொல்லு சார். கனடால இருந்து சதீஷ்குமார் சார் போன் பண்ணிருந்தாரு. என்னது? உனக்கு போன் பண்ணானா? என்னோட பிசினஸ் பார்ட்னர் எனக்கு போன் பண்ணாம உனக்கு எதுக்கு? எல்லாம் காரணமா தான் சார். நம்மளோட பிசினஸ் சிக்கல், பொருளாதார சிக்கல், இதெல்லாம் அவருக்கு தெரிய வேணாம்னு நினைச்சோம். ஆனா ஓவர் நைட்ல அது எல்லாமே அவர் காதுக்கு போயிடுச்சு போல. என்ன சொல்ற? ஆமா சார், இந்த டீல் வேணான்னு மறைமுகமா பேசிட்டு போன் வச்சிட்டார் சார். ஏற்கனவே பெரிய நெருக்கடியில் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த நிலைமையில இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவையா? உங்களால முடியுமா? உங்களை நம்பி பிசினஸ்ல நான் எப்படி ஷேர் பண்ண முடியும்? இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலன்னு ஒரு மாதிரி பேசிட்டார் சார். Damn it. இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? எல்லாத்தையும் சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாம பிசினஸ் பத்தி பேசலாம். இத கலிவர்தன் கிட்ட சொல்ல எனக்கு தயக்கமா இருக்கு. நீ இன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு போன் வச்சிட்டார் சார். எப்படி உனக்கு விஷயம் தெரிஞ்சது? எப்படி உனக்கு விஷயம் தெரிஞ்சது? சார் கம்பெனிக்குள்ள நடக்கிற விஷயம்னா நம்ம மறைச்சலாம் சார். கவர்மெண்ட் பெனால்டி, பேங்க் நமக்கு சப்போர்ட் பண்ணாத விஷயம், இதெல்லாம் வெளியில நடக்கிறது சார். அவங்களும் விசாரிப்பாங்க, அவங்களுக்கும் தகவல் போகல சார். பேங்க்ல பேச சொன்னே, பேசுனியா? அங்கேயும் பேட் நியூஸ் தான் சார், முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு பண்ணிருப்பேன்? நாட்டில் நிலவரம் சரியில்லை சார். செக்யூரிட்டிஸ்க்கெல்லாம் கடந்துட வேணான்னு எங்களுக்கு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு எங்களை எதுவும் கேட்காதீங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க சார். என்ன வலிக்குதா? தலைவலிக்குதான்னு கேட்டேன். காஃபி ஏதாவது? போயிடு போ.
கணக்கு பார்த்தோம் சார், மினிமம் 60 கோடி வேணும், இல்லைனா நிமிரவே முடியாது. இருக்கிறதும் போயிடும் சார். விட மாட்டேன், எப்படியும் பணத்தை ரெடி பண்ணிடுவேன். கலிவரதன் தோத்து போயிட்டான்னு வெளியில எப்பவும் ஒரு வார்த்தை கூட வந்துடக்கூடாது. பேங்க்ல தான் கை வச்சுட்டாங்களே சார். வெளியில வாங்குவோம் சார். வட்டி அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பிசினஸ் கிளிக் ஆகி நார்மல் ஆயிருச்சுன்னா எவ்வளவு வட்டி வேணாலும் கொடுத்துடலாம். வெளியில கேட்டாலும் அவங்களுக்கு நம்ம கண்டிஷன் தெரியும்ல சார், எப்படி சார் நம்பி கொடுப்பாங்க? ஃப்ளஷ் பண்றதுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு பெருமாள், அதை வச்சு வாங்கிடலாம். கண்டவன் கிட்ட போய் கை கட்டி காசு கேட்டு நிக்க முடியாது. உதவி கேட்டு நான் பணிஞ்சு நிப்பேன்னா அது ஒரே ஆள் தான். தெரியும் சார், துரையரசன் சார் தானே? ஆமா. வேண்டாம், இந்த விஷயத்துக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி பேச வேண்டாம். அவரோட பிஏக்கு ஃபோன் பண்ணி நீ அப்பாயின்மெண்ட் வாங்கு, ப்ராப்பராக போய் பார்க்கலாம். ஷூர் சார். என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எழுந்திரியா மேல. ஐயா, கட்சியில இருந்து பணத்தை கொட்டி கொடுத்துருக்கோம், நீ என்னடா 40,000 பேர் தான் மெம்பர்னு வெக்க இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்க? இதுக்காக அவ்வளவு பணத்தை கொடுத்துருக்கோம்? அரசப்பன் முதல் நாள்ல 2,50,000 பேரை மெம்பர் ஆக்குறேன்னு சொல்றான். உன் சான்ஸ் முடிஞ்சது. இனி நீ மாவட்ட பொறுப்பாளர் கிடையாது, வெறும் மெம்பர் தான். ஐயா, அந்த அரசப்ப பெரிய ரவுடிங்க ஐயா. சோ வாட், கட்சி வளருதா அதுதான் முக்கியம். இனிமே என்ன தொந்தரவு பண்ணாத, வா. அடுத்த ஆள் வர சொல்லியா? சார் வாங்க. வணக்கம் சார், நான் எஸ்எஸ்ஆர் இண்டஸ்ட்ரீஸ் ராமநாதன். தெரியுது தெரியுது, கட்சி நிதி கட்டா யோசிக்கிறீங்களாமே. மன்னிச்சுக்கங்க சார், திடீர்னு இண்டஸ்ட்ரிக்கு நோட்டீஸ் வந்துருச்சு, செஞ்சது தப்புதான், நிதி கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவு? 3 கோடி சார். 5 கோடி தரணும், 3 கோடி போதுன்னு யார் சொன்னது? இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க சார், இன்னும் 2-3 நாள்ல பாக்கியை தந்துடுறேன் சார். நோட்டீஸ் மட்டும் நீங்க மனசு வச்சு பாக்கிய கொடு. நோட்டீஸ் எப்ப வாபஸ் வாங்கலாங்கறத அப்புறம் பார்க்கலாம். டிடியா கொண்டு வந்திருக்கேன், ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா சார்? ஓஹோ, கட்சி நிதிய சாட்சியோட கொடுக்க போறியா? அப்படி இல்ல சார். சரி சரி சார், போட்டோகிராஃபர் வர சொல்லியா? போட்டோகிராஃபர் வாங்க. சொல்லுங்க பெருமாள் சார், நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன் சார். சார், கலிவரதன் சார் நம்ம சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க சொன்னாரு, அதான் கால் பண்ணேன். அட, என்ன சார், நீங்க போய் அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு? ஒரு நிமிஷம் இருங்க, சார்ட்ட கொடுக்குறேன் சார். பிஏ போன துரையரசன் சார் கிட்டே கொடுக்க போறாரு சார். கொடுக்குடு, நானே பேசிடுறேன் சார். நம்ம கலிவரதன் சார் அப்பாயின்மெண்ட் கேட்டாரு, உங்ககிட்டயே பேசிக்க சொன்னேன், லைன்ல இருக்காரு. அவ்வளோ ஃபார்மாலிட்டியா? ஹலோ சார், கலிவரதன் பேசுறேன், நல்லா இருக்கீங்களா? நலத்துக்கு என்ன, கட்சி பண்ணி தான் போயிட்டு இருக்க. ஒரு வழியா தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளர்னு போட்டு கட்சியில இருந்து சென்னைக்கு அனுப்பிட்டாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க கலிவரதன்? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன் சார், பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்களை மீட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பாயின்மெண்டா? ஒரு 1:00 மீட் பண்ணலாமா? இன்னைக்கேவா? ரொம்ப சந்தோஷம் சார், நான் வந்துடுறேன். நோ 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 நோ, நானும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்ககிட்டயும் பேசின மாதிரி இருக்கும், என் தங்கச்சி பசங்க எல்லாரையும் பார்த்த மாதிரியும் இருக்கும். பெரிய பாக்கியம் சார், கண்டிப்பா வாங்க சார். எல்லாம் ஓகே, லஞ்ச் உங்க வீட்டில் தான். பொண்ணையும் கூட்டிட்டு நாங்க 3 பேருமா உங்க வீட்டுக்கு தான் வரோம், தங்கச்சி கிட்ட சொல்லிடுங்க. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். வசந்தி. என்னங்க? இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு துரையரசன் சார் குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு வராரு, அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிடு. சரிங்க. ஆ சார். நாயகி பாக்குறீங்களா, பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் ஏன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.